வணக்கம் வணக்கம். ட்ரெயினில் எல்லோருமே டிக்கெட் எடுப்பீங்க, அவசர அவசரமாக டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டரில் போய் டிக்கெட் எடுப்பீங்க, இல்லைனா ஆன்லைனில் யூடிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, யூடிஎஸ் இந்த ஆப் இருக்குது, இந்த ஆப்பில் போயும் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அன்ரிசர்வ் டிக்கெட், அதாவது நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணாமல் அன்ரிசர்வ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேலிடிட்டி, அதாவது ஆன்லைன் அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு எவ்வளோ நேரம் வேலிடிட்டி, அண்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கணுன்னா எவ்வளோ நேரம் வேலிடிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர் SZG6 அப்படின்னு சொல்லி அவரோட பேர் இருக்குது, அவர் ஒழுங்கான பேரை வைக்கலை. அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்க பயணத்திற்கு எவ்வளவு நேரம் முன்னதாக கவுண்டர் சென்று டிக்கெட் எடுக்க முடியும், யூடிஎஸ் ஆப் மூலம் எவ்வளவு நேரம் முன்னதாக டிக்கெட் எடுக்க முடியும், கொஞ்சம் விளக்குங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ நான் வந்து டிக்கெட்டெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், இதுதான் யூடிஎஸ் ஆப் மூலம் எடுத்த டிக்கெட். ஓகேவா? இது வந்து யூடிஎஸ் ஆப் மூலம் எடுத்த டிக்கெட்டு. ஓகே, இது வந்து ஆன்லைனில் எடுக்கிற டிக்கெட்டு, இது வந்து கவுண்டரில் போய் எடுக்கிற டிக்கெட். இந்த மாதிரி நிறையா டிக்கெட்ஸ் இருக்குது. இதில் வந்து எவ்வளோ நேரத்திற்கு முன்னதாக டிக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து யூடிஎஸ் ஆப் மூலமாக அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கணும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அது வந்து மெயிலு இல்லைனா எக்ஸ்ப்ரெஸ்ஸு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ என்னைக்குள்ளே டேட்டு கொடுக்குறீங்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும், என்னைக்குள்ளே டேட்டு கொடுக்குறீங்களோ ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போகும். நான் இது வந்து சர்ச் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் சர்ச் பண்ணுறேன்னு பாருங்கள், வள்ளியூர்லேருந்து சென்னை, அதாவது இது வந்து வள்ளியூர்லேருந்து சென்னை ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சர்ச் பண்ணுறேன். இது வந்து ஜேர்னி வந்து இன்றைக்குள்ளே, அதாவது 21:12 நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா 21:12 ட்ராவல் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஜேர்னி டேட். ஓகேவா? அப்போது என்றைக்கு வந்து வந்து நம்ம வந்து அன்ரிசர்வில் பயணம் செய்கிறோமோ அன்றைக்கி தான் டிக்கெட் எடுக்க முடியும், அதுக்கு முன்னாடிலாம் டிக்கெட் எடுக்க முடியாது. இப்போது அன்ரிசர்வ் டிக்கெட்டுங்கிறது என்றைக்கு பயணம் செய்ய விரும்புகிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து லாங் ரூட்டு ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருந்தால் டிக்கெட் எடுக்க முடியும் ஆன்லைனில். அப்படின்னா அது அன்னைக்கு மட்டும் வேலிடிட்டி. அன்னைக்கு வந்து நம்ம மெயில் எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிற டைப்பை கொடுத்துருக்கோம், அந்த மெயில் எக்ஸ்ப்ரெஸ் எந்தெந்த எக்ஸ்ப்ரெஸ்லாம் வருதோ, வள்ளியூர்லேருந்து சென்னைக்கு போகுதோ, அந்த எக்ஸ்ப்ரெஸ்லாம் நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கலாம். ஓகே, இது ஒன்று நல்லா புரிஞ்சுருக்கணும். அதனால் வந்து என்றைக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ணிங்களோ அன்றைக்கு மட்டும் தான் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்க முடியும். ஓகே, நான் நாளைக்கு ட்ராவல் பண்ணுறோம், இன்றைக்கி அன்ரிசர்வ் டிக்கெட் எடுப்போம்னா எடுக்க முடியாது. இது ஒரு மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு ட்ராவல் பண்ணிங்களோ அன்றைக்கி ஃபுல்லாக அதே மெயில் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் எந்தெந்த வண்டிலாம் வருதோ அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆன்லைனில் எடுக்கிற அன்ரிசர்வ் டிக்கெட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் எடுக்கிற லோக்கல் டிக்கெட், அன்ரிசர்வ் தான் ஆனால் லோக்கல், அதாவது வள்ளியூர்லேருந்து திருநெல்வேலி, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கம்மியான கிலோமீட்டர் அப்படின்னே சொல்லலாம், 25 கிலோமீட்டர் அந்த அளவுக்குள்ள ஆன்லைனில் எடுக்கிற லோக்கல் டிக்கெட் அப்படிங்கிறதுக்கு எத்தனை ஹவர்ஸ் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் தான். அதுவே ஆன்லைனில் எடுக்கிற லாங் போகக்கூடிய ட்ரெயினுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக வேலிடிட்டி, ஆனால் ஆன்லைனில் எடுக்கிற லோக்கல் வேலிடி ட்ரெயின் அது அன்ரிசர்வுக்கு அன்னைக்கு 3 ஹவருக்கு மட்டும்தான் வேலிடிட்டி. இப்போ நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கன்னா இப்போலேருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா மறுபடியும் டிக்கெட் எடுக்கணும். ஓகேவா? அது எந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, மெயிலாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த ட்ரெயினில் 3 ஹவர்ஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ணி ஆகணும். ஆனால் அப்போ நீங்கள் வந்து இந்த டிக்கெட் எப்போ எடுக்கணும், 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆன்லைனில் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கணும், அதுவே லோக்கலாக இருந்தால். ஆன்லைனில் அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு ட்ராவல் பண்ணி ஆகணும், அது வந்து ரொம்ப தூரம் போகக்கூடியதாக இருந்தால். இப்போ வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவே வந்து கவுண்டரில் எடுக்கக்கூடிய டிக்கெட், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கவுண்டரில் டிக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க, கவுண்டர்லேயும் அதே மாதிரி தான், கொஞ்சம் தூரம் போகக்கூடிய, இப்போ திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோயிலுங்கிறது கொஞ்சம் தூரம் தான், அப்படி போகக்கூடியதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணி ஆகணும் கவுண்டரில் இருக்கக்கூடிய டிக்கெட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரம் போகக்கூடியது அது, கோயம்புத்தூர்லேருந்து வள்ளியூர் அப்படிங்கிறது பட்சத்தில் அது எப்படியும் 1 டே ஆயிரும் அப்படிங்கிற போகக்கூடியதுக்குல அன்னைக்கு அன்னைக்குள்ளே ஒரு அன்னைய டேட்டுக்கு எந்த ட்ரெயின்லாம் நீங்கள் வந்து மெயில் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறீங்களோ கவுண்டரில் அன்றைக்கி ட்ராவல் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து கவுண்டரில் எடுக்கிற டிக்கெட்டுக்கும்
ஆன்லைனில் எடுக்கிற டிக்கெட்டுக்கும் வித்தியாசம், ரெண்டுமே ஒரே இது தான். அதுவும் இல்லாமல் இதில் இன்னொன்று வந்து வித்தியாசமாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து வேலிட் 2 hours. நீங்கள் ஒரு திருநெல்வேலி ஸ்டேஷனில் போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தாங்கன்னு சொல்கிறீங்க, அது 2 மணி நேரம் தான் அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு வேலிடிட்டி. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கேட்ட கொஸ்டினுக்கும் நான் காட்டின டிக்கெட்டுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். இருந்தாலும் ஆன்சர் கிடச்சிட்டா அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேவா, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். உங்கள் பேர் எனக்கு தெரியல, பேர் தெரிஞ்சால் பேர் சொல்லி சொல்லியிருப்பேன். இப்போ ஆன்லைனில் எடுக்கிற டிக்கெட்டுக்கும் அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கும், கவுண்டரில் எடுக்கிற அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கும் எவ்வளோ மணி நேரத்திற்கு முன்னாடி எடுக்க வேண்டும், எவ்வளோ மணி நேரம் வேலிடிட்டி அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நல்லா சூப்பராக பார்த்துட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கழுவி கழுவி கூத்தாதீங்க. ஓகேவா, தேங்க்யூ.